ரம்யா கிருஷ்ணன் ஜெயலலிதாவாக நடிக்கும் குயின் வெப் சீரீஸின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. தமிழ் சினிமாவில் முன்னணி கதாநாயகியாக இருந்து பின்னர் தமிழக முதலமைச்சர் ஆனவர் ஜெயலலிதா. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாற்றை பலரும் தற்போது திரைப்படமாக எடுத்து வருகின்றனர். தலைவி என்ற பெயரில் இயக்குனர் விஜயும், தி அயன் லேடி என்ற தலைப்பில் பிரியதர்ஷினியும் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாறை எடுக்கிறார்கள். விஜய் இயக்கத்தில் கங்கனா ரணாவத்தும், அதேபோல் தி அயன் லேடி படத்தில் ஜெயலலிதா வேடத்தில் நித்யா மேனனும் நடிக்கிறார்கள். இதேபோல் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் குயின் என்ற பெயரில் வெப்சீரியல் தயாராகி வருகிறது. இதில் கௌதமுடன் பிரசாத் முருகன் என்பவரும் இயக்குநராக பணியாற்றுகிறார். சில தினங்களுக்கு முன்பு குயின் வெப் சீரிஸின் டீசர் வெளியாகி வரவேற்பை பெற்றது. இந்த நிலையில் இன்று ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. ஜெயலலிதாவின் பள்ளி காலம், இளமை காலம், திரையுலக காலம், அரசியல் பிரவேசம், எம்ஜிஆர் இறப்பு என பல காட்சிகள் ட்ரெய்லரில் இடம்பெற்றுள்ளன. ஜெயலலிதாவின் 3 ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று வெளியான ட்ரெய்லர் ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இதில் ஜெயலலிதாவின் பெயர் சக்தி சேஷாத்ரி என்று இடம்பெற்றுள்ளது. அதேபோல் எம்ஜிஆர் பெயர் GMR என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஜெயலலிதாவின் வாழ்க்கை வரலாறை படமாகவோ தொடராகவோ எடுப்பதற்கு ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தமிழகம் மட்டுமல்லாது உலகளவிலும் அறியப்பட்ட ஒரு தலைவராக இருந்த ஜெயலலிதா அவர்களின் வாழ்க்கை படமாக்கப்படுவது வரவேற்பை பெற்ற போதும், அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கும் நடிகைகளின் உருவ மாறுபாடு மிகவும் கேலிக்குரிய ஒன்றாக சமூக வலைதளங்களில் கிண்டல் செய்யப்படுவதும் குறிப்பிடத்தக்கது.